Hi friends, welcome to MSC videos. இன்னைக்கு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் ட்ரீம் 11 யூரோப்பியன் கிரிக்கெட் சீரிஸ் ஸ்வீடன்லேருந்து அதாவது கோத்தன்பர்க் அப்படிங்கிற இடத்துலேருந்து நடந்துகிட்ருக்க T10 டோர்னமெண்ட்டோட ஃபைனல் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல், ரெண்டு செமிஃபைனல், அப்புறம் ஒரு பிரான்ஸ் ஃபைனல், தென் ஃபைனல் எல்லாமே நடக்குது. இதில் இன்றைக்கி செமிஃபைனல் நம்பர் 2 JKP மற்றும் WZC மோத போகிறாங்க. இந்த போட்டிக்கான நேரம் 3:30. இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 7 அணிகள் பங்கு பெற்றாங்க. 7 அணிகள்லேருந்து 4 அணிகள் தகுதி பெற்றிருக்காங்க. ஆல்ரெடி முதல் செமிஃபைனலில் SSDயும் LKPயும் மோதுறாங்க. இப்போ இது ரெண்டாவது செமிஃபைனல். ஸோ மறக்காமல் உங்கள் அணிகளை நீங்கள் 3 மணிலேருந்து தேர்வு செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யார் அதிகமாக ரன் அடிச்சிருக்கிறா, யார் அதிகமாக விக்கெட் எடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் JKP 6 போட்டிகளில் 4 வெற்றி. 2 போட்டி பார்த்திங்கன்னா மழையினால் ஒரு போட்டி தடைப்பட்டுச்சு, ஒரு போட்டி பார்த்திங்கன்னா டை ஆச்சு. அதனால் அவங்களும் தோல்வியை சந்திக்காத அணி சிசியை பொறுத்த வரைக்கும். WZCயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 போட்டிகளில் 3 வெற்றி, 2 தோல்வி, ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருமே ஓரளவு ஒரு ஈக்குவலான பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. 10 பாயிண்ட், இவங்க 7. ஸோ ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இருந்தால் கூட JKPயில் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் அதிகமான பிளேயர்ஸ் எடுக்கலாம் WZCயை பொறுத்த வரைக்கும். ஸோ நாக் அவுட் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னாலும் நடக்கலாம். ஒரு சுமாராக பெர்ஃபார்ம் பண்ண அணி ஆந்திரையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்து ஃபைனல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 77 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறமா 99, 69, 98, 104, 73. ஸோ ஸ்கோர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக போகலை. ஒரு போட்டியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 ரன் கிட்ட வந்திருக்கு. அதிக ஸ்கோரே 104 தான் வந்திருக்கு. அதை தாண்டி போகலை. ஸோ மிக்சர் காம்பினேஷன் தான். ஒரு பெரிய லெவலில் பேட்டிங் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி சேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நேற்று நடந்த 6 போட்டியில் 2 போட்டி தான் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கோர்ஸ் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவுமே இல்லை. சில T20 நம்மளும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஈவன் செஞ்சுரிலாம் நெருங்கியிருக்காங்க. பட் இங்கே அந்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை. 50ஸே ரொம்ப ரேராக பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸ் தான் உங்களுக்கு ஆப்டான ஆப்ஷனாக இருக்கும். JKPயோட ஸ்டாட்ஸை பார்க்கலாம். ரியாஸ் கான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஓப்பனிங் கன்சிஸ்டண்ட்டாக இறங்கியிருக்காரு. 5 போட்டிகளிலுமே 89 ரன் ப்ளஸ் 2 விக்கெட். ஸோ கண்டிப்பாக இவங்க அணியில் இருக்கணும். ஸோ ரியாஸ் கானை நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். இஸ்மாயில் 36 ரன் ப்ளஸ் 3 விக்கெட். ஸோ இவர் உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்கலாம். ஏன்னா இதோட நல்லா பண்ண பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். தென் நாசர் பச்சா அடுத்த ஆப்ஷன் கேப்டனாக வைஸ் கேப்டனுக்கு 123 ரன் ப்ளஸ் 5 விக்கெட். ஸோ இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் விக்கெட் கீப்பர் பிலால் முனிர் 22 ரன் அடிச்சிருக்கிறாரு. தென் முகமது தன்வீர் 45 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஸோ இவர் உங்களோட செகண்டரி ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா எடுக்கலாம். தென் ஷிராஜுல் ஷிர்ஷாத் 19 ரன் ப்ளஸ் 6 விக்கெட். ஸோ இவர் கண்டிப்பாக உங்கள் அணிக்குள்ளே இருக்கலாம். ஸோ இவரும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுங்க. தென் ஓமர் மொத்தமே 2 ரன் தான். குவாசின் மொத்தமே 6 ரன். பவ்யா பட்டேல் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர், 1 விக்கெட்னு எடுத்துருக்காரு. ஜியா பஷீர் ஜான். தென் இப்ராஹிம் கில் கடைசி 2 போட்டியை விளையாடிட்டு இருக்காரு. 51 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட கிரெடிட் மொத்தமே 8 தான் இருந்தது. ஸோ ஃபில்லப் பொசிஷனுக்காண்டி கூட நீங்கள் இவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ராஹிம் கில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 8 தான் கிரெடிட். தென் ஜட்ரான் கடைசி 3 போட்டியை விளையாடுறாரு. 31 ரன் ப்ளஸ் 7 விக்கெட். ஸோ இவரை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இவர் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கூட நல்ல ஆப்ஷன். தென் அடில் ஜியாப் 2 போட்டிகளில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது சொன்ன ஆப்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 பிளேயராக வரைக்கும் இந்த டீம்லேருந்து நல்ல பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 7-4 கூட போகலாம். பிகாஸ் JKP தோல்வியை சந்திக்காத அப்படிங்கிறதுனால WZC ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் WZCயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பனர் ஜாஃபர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கடைசி 2 போட்டி 30, 36, 77 ரன்ஸ். பட் இவரோட கிரெடிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்சதுனால் நீங்கள் இவர் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ரோபல் 24 ரன் மொத்தமாக. இவரோட கிரெடிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். அதுக்கப்புறமா T Khan 57 ரன் ப்ளஸ் 5 விக்கெட். ஸோ இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இவர் உங்களுக்கு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷன். விக்கெட் கீப்பர் சஃபி மொத்தம் 5 ரன் அடிச்சிருக்காரு. அஸ்காரி மொத்தம் 40 ரன். ஸோ பாசிபிள்னால் இவரை செலக்ட் பண்ணலாம். தென் ஏ ஹக் அப்படிங்கிறவர் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 15 ரன். ஸோ இவரை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷன். கியூ அப்பாஸ், இலியாஸ், ஏ கான், ஷிர்ஷாத். இங்கே ஒரு ஷிர்ஷாத் இருக்கிறாரு. 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ பாசிபிள் அப்படின்னா இவரை கூட நீங்கள் அணியில் பிக் பண்ணிக்கலாம். இவரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கிறார். தென் ரைசி 1 போட்டியில் 3 விக்கெட். தென் மொஹமட் கரோட்டி, E. Khan, நபில் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஓரளவு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. E. Khan கடைசியாக ஒரு போட்டியில் 40 ரன் அடித்தார். ஸோ மேபி நீங்கள் அவர் வேணால் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 அணிகளை பார்க்கலாம். நம்மளோட முதல் அணி சஃபி, பாட்ஷா, இப்ராஹிம் கில், ரோபல், ரியாஸ் கான், தன்வீர், T Khan, சட்ரான், ஏ, ஜாவேத், ஜெர், ஷிர்ஷாத், ஏ, ஹக்கான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக எடுத்துருக்கோம். நம்ம வந்து 7-4 காம்பினேஷன்னா கேப்டனாக பட்சா, வைஸ் கேப்டனாக டி கான். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். பிகாஸ் மற்றவங்களோட கிரெடிட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இது தான் நம்மளோட எல்லாமே இதே மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், பட் ஸ்மால் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணுங்கள், கிராண்ட் லீக் போடக்கூடாது. ஸோ நம்மளோட இன்னொரு அணி குவாசிம், பிலால் முனீர், ஓமர், ஜாஃபர், ஐ கான், ரியாஸ் கான், இஸ்மாயில், ஜட்ரான், ஷிர்ஷாத், ஏ கான், எஸ் ஷிர்ஷாத். ஸோ 2 ஷிர்ஷாத்துமே நம்ம எடுத்துருக்கிறோம், 2 டீமில் உள்ள ஷிர்ஷாத்துமே. ஸோ கேப்டனா ரியாஸ் கான், வைஸ் கேப்டனா ஜட்ரான். ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஜாஃபர் கூட ட்ரை பண்ணலாம், பிகாஸ் ஜாஃபர் ஓப்பனிங் இறங்கினார். அதனால் ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.